இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபேமிலியே வந்திருக்கு. போச்சு, நான் நல்ல மாட்டிக்கிட்டேன். மாட்டுடா மாட்டு, எனக்கும் அதானே வேணும். ஹலோ ஹரிணி. ஆ சொல்லுடா, எப்படி இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். சரி ஹரிணி, அன்னைக்கு அண்ணிக்கிட்ட மாட்டினியே, வேற எந்த பிரச்சனையும் இல்லல? ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அப்புறம் அம்மா தான் பேசி போன் வாங்கி கொடுத்தாங்க. ஓ அப்படியா, சரி சரி, உங்க அண்ணிக்கிட்ட எதுக்கும் நீ கேர்ஃபுல்லா இரு சரியா? சரி ஹரிணி, அப்ப நீ பேசுறது, நான் இப்ப வரேன். ஹரிணி, யாருடி பக்கத்துல இதோ வாய்ஸ் கேக்குது? ஏ அதுவா, என் நாத்தனார் கௌரி தான், பேசுறியா? ஐயோ வேண்டாண்டி, உங்க அண்ணி மாதிரி ஏதாச்சும் போட்டு கொடுத்துட போறாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் போன வைக்கிறேன். ஏ நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, எங்க அண்ணி தான் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க. இந்த கௌரி ரொம்ப நல்ல பொண்ணு தான், நீ பேசு. ஓ அப்படியா, சரி குடு ஹரிணி. கௌரி, இந்த கௌரி போன்ல பேசு. ஐயோ நான் எதுக்குடி, நீ பேசு. பரவாயில்லடி, நீ பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிடி. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கௌரி. ஓ அப்படிங்களா, நைஸ் நேம்ங்க. சரி என்ன படிச்சிருக்கீங்க? நான் டீச்சருக்கு படிச்சிருக்கேங்க. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. சரிங்க, நான் ஹரிணி கிட்ட போன் கொடுக்கறேன், நீங்க அவகிட்ட பேசுங்க. ஓ சரி கௌரி. இந்த ஹரிணி. ஆ சரிடி. ஹலோ, சரி நான் வைக்கிறேன், நான் அப்புறமா பேசுறேன். ஆ சரி ஹரிணி, பை. ஆ பைடா. ஹரிணி, இவங்களா நீ லவ் பண்ற பையனா? ஆமாடி கௌரி. இதுக்கு ஹரிணி போய் உங்க அம்மா மாட்டி விட்டா? ஆமா கௌரி, மாட்டி விட்ட அன்னைக்கு என்ன பிரச்சனைன்ற? ஆமா ஆமா, அவ ரொம்ப நல்லவ பாரு, அவ வெக்கமே இல்லாம உன்ன மாட்டி விட வேண்டியதான். ஆமா கௌரி, நீ சொன்ன மாதிரிதான், இனிமே ஏதாச்சும் என்கிட்ட எதிர்த்து கேட்டாங்கன்னு வையே, நான் அவங்களை எதிர்த்து பேசிடுவேன். ஆஹ் அப்படித்தானே இருக்கணும். கௌரி உனக்கு பசிக்குதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான் ஹரிணி, ரொம்ப பசிக்குது. இப்ப என்ன பண்றது, வீட்லயே பெரிய ஆட்கள் யாருமே இல்லையே. நீ உனக்கு சமைக்க தெரியுமாடி? எனக்கு சமைக்கவே தெரியாதுடி, டேஸ்ட் பார்க்கதான் தெரியும். சுத்தம் நீ என்ன மாதிரிதானா? குமாரி, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குதுடி. ஆமா குமாரி அக்கா, வயிறு ரொம்ப பசிக்குது, எதுவுமே செஞ்சு வைக்காம போயிட்டாங்க. காய்கறி அப்ப ஒண்ணு பண்ணு, ஃப்ரிட்ஜ்ல ஏதாச்சும் காய்கறி ஏதாச்சும் இருக்கான்னு போய் பாத்துட்டு வாயேன். ஆ சரிடி, இரு போய் பாத்துட்டு வரேன். ஆ சரி காய்கறி. ஆ குமாரி அக்கா, நீங்களும் சூப்பரா சமைப்பீங்க, அப்ப எங்களுக்கு நல்லதா போச்சு. ஆமா அப்பண்ணா, இது என்னதான் இருக்குன்னு பாப்போம். ஆ சரிக்கா. குமாரி, ஃப்ரிட்ஜ்ல சிக்கன் இருக்கு, அப்புறம் வேற என்னதான் இருக்கு? எல்லா காய்கறியுமே இருக்கு குமாரி. என்னப்பா மாரி, கிச்சன்ல எதுமே இல்ல, சாப்பிடுறதுக்கு எதுமே செஞ்சு வைக்கலையா? சத்தியமா, அதான் இப்ப பிரியாணி செய்ய போறோம். இன்னது பிரியாணியா? சூப்பர் சூப்பர். மாரி, புதினாவும் இருக்கு. அப்ப ஓகே, வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஆ சரி பா மாரி. சத்தியமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணனும் சரியா? கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றோம் அக்கா, வாங்க சமைக்கலாம். சரி அபி, அப்ப வாங்க. எல்லா பொருளும் எடுத்து வந்தாச்சுல? எல்லா பொருளும் எடுத்து வந்தாச்சு அக்கா, ஏதாச்சும் இல்லனா சொல்லு, போய் எடுத்து வந்துறோம். ஆ இரு அபி ஒரு நிமிஷம், இங்க போட்டு பேஸ்ட் இருக்குதா? கொத்தமல்லி, புதினா, சரி சரி, எல்லாமே இருக்குது. ஆ சரி காசிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா, பிரியாணி சொன்னானே, இங்க எனக்கு பசி தாங்கல. இரு சுபி, எப்படியும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், 1 hour ஆச்சு. சரி பா, ஒண்ணுமே இல்லாததுக்கு நாங்க வெயிட் பண்றோம். சரி சரி, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிரலாம். பூமாரி நீ சொல்லு, நான் பண்றேன் சரியா? ஆ சரி தா. சரி பூமாரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் சொல்லு. அத்தா முதல்ல ஆயில கொஞ்சம் நெய் ஊத்துங்க தா. ஆ சரி பூமாரி. பூமாரி, ஆயில் போதுமா கொஞ்சம் பாரு. ஆ இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க தா. இது போதுமா? ஆ சரி பூமாரி, அடுத்தது என்ன, நெய்யா? ஆமா தா. பூமாரி இது பாரு, எவ்வளவு போடணும்னு? அப்பா ஒரு 2-3 டீஸ்பூன் ஊத்துனா போதும் தா, கடைசினி போடணும். ஆ சரி பூமாரி. அப்பா என்ன நல்லா சூடா இருக்கோ, அடுத்தது பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போடுங்க தா. பூமாரி இதுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே போட்டுறவா? ஆ போடுங்க தா. ஆ ஆ சரி பூமாரி, அடுத்தது? சத்யா தா, அடுத்தது வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போடுங்க. ஆ சரி பூமாரி. இந்தாங்க சத்யா தா, வாங்கிக்கோங்க. ஆ கொடுமா பண்ணா. இந்தாங்க தா. பூமாரி இதுல இருக்க வெங்காயம் எல்லாமே போட்டுறவா? அப்பா கொஞ்சமா வச்சுக்கோங்க தா, தயிர் பச்சடிக்கு வேணும். ஆ சரிமா பூமாரி, அடுத்தது பூமாரி. நல்லா வதங்கட்டும் தா, காய்ச்சி அந்த தக்காளி கூட. இந்த பூமாரி, இந்த தக்காளி சேர்த்து வதக்குங்க தா. ஆ சரி பூமாரி. பூமாரி தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. சரிடி. அடுத்து புதினா எடுத்து போடுங்க. ஆ சரி பூமாரி. பூமாரி சிக்கன் போடலாமா? ஆ போடலாம் தா. நான் போட்டுட்டு இருக்கேன் தா, நீங்க கிண்டிட்டே இருங்க. ஆ சரிமா. சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க தா. காய்கறி அடுத்து கறி மசாலா தூள், மிளகாய் தூள் எடுத்து கொடுத்துறேன். ஆ சரி பூமாரி. பூமாரி இந்த மசாலா தூள் எவ்வளவு போடணும்? எல்லாத்துல ஒரு பாதி போடுங்க தா, கரெக்டா இருக்கும். ஆ சரி பூமாரி. ஆஹா ஸ்மெல் தூக்குது. சரி சரி அப்பா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டுங்க. ஆ சரி குமாரி.
சரி பூமாரி. சரி ஓகே அவ்வளவுதானே. சரி பூமாரி மூடி வச்சாச்சு பூமாரி. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் பூமாரி? சரி பூமாரி. பூமாரி நீ சொன்ன மாதிரி பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடவா? சார்பாக ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஏகே காட்